பெண் ஏன் அடிமையானாள் என்ற புத்தகத்தை பள்ளி மாணவிகளுக்கு வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் மாநகராட்சி பள்ளியை முற்றுகையிட்டனர். திருப்பூர் ஜெய்வாபாய் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பள்ளி நூலகத்திற்கு புத்தகம் தேவை என்று விளம்பரம் அளிக்கப்பட்டது. இந்த விளம்பரத்தை கண்டு தனிநபர் ஒருவர் தந்தை பெரியார் எழுதிய பெண்கள் ஏன் அடிமையானாள் என்ற புத்தகத்தை பள்ளி நூலகத்திற்கு பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கும் வழங்குமாறு பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி ஸ்டெல்லா மேரி அவர்களிடம் வழங்கினார். அந்த புத்தகத்தை படிக்காமல் சில மாணவிகளுக்கு அந்த புத்தகம் வழங்கப்பட்டது. அந்த புத்தகத்தில் பெண்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது அநீதி போன்ற தமிழ் கலாச்சாரத்தை இழிவுபடுத்தும் வகையில் இடம்பெற்றுள்ளதுடன் இந்து மதத்தை இழிவாகவும் இந்து பெண்களை தரக்குறைவாகவும் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறி திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் செந்தில்வேல் தலைமையில் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து பள்ளியை முற்றுகையிட்டனர். மேலும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஸ்டெல்லா மேரி தாம் விநியோகித்த புத்தகங்களை திரும்பப் பெற வேண்டும் எனவும் இனியும் இதுபோன்ற புத்தகங்களை பள்ளி மாணவிகளுக்கு வழங்கக்கூடாதென்றும் பாஜகவினர் தலைமை ஆசிரியரிடம் கேட்டுக்கொண்டனர். இதுகுறித்து தலைமை ஆசிரியர் திருமதி ஸ்டெல்லா மேரி அவர்கள் தெரிவிக்கையில், ஒரு தனிநபர் நூலகத்திற்கு இந்த புத்தகங்களை வழங்கினார், அதை படிக்காமல் சில மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் விநியோகித்து அனைத்து புத்தகங்களையும் திரும்பப் பெறுவதாகவும் மீதமுள்ள அனைத்து புத்தகங்களும் அங்கிருந்து அகற்றப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். இதனையடுத்து பாஜகவினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் பள்ளிக்கூடத்தில் பரபரப்பு காணப்பட்டது.